Hello, viewers. நம்ம பாக்ஸ் எம்எல் சேனல்ல இந்த வீடியோல அத பத்தி பார்க்க போறோம். நம்மளுடைய மொபைல்ல ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 வரைக்கும் எப்படி ஒரு இன்ஸ்டன்ட்லி ஒரு ஸ்டூடண்ட் லோன் வாங்குறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னால நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ண கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ வாங்க பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம், இமெயில், பாஸ்வேர்ட் இது எல்லாத்தையும் கொடுத்த அப்புறம் பாத்தீங்கன்னா சைன் அப் கொடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யுவர் கரண்ட்லி அப்படின்ட்டுருக்கு. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட்னு கொடுத்துக்காங்க. எம்ப்ளாய்டு ஃபுல் டைம்னா எம்ப்ளாய்டு ஃபுல் டைம்னு கொடுத்துக்காங்க. செல்ஃப் எம்ப்ளாய்ன்னா செல்ஃப் எம்ப்ளாய்னு கொடுத்துக்காங்க. நான் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ்னு கொடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர் ரெஃபரல் கோட் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்காங்க. அப்ளை ஃபார் லிமிட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்காங்க. உங்கள் ஆதார் கார்டோட க்யூஆர் கோடை கொடுத்தும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஆதார் கார்டோடைய நம்பரை என்டர் பண்ணால் போதும். ஸ்கிப்னு கொடுத்துட்டு உங்கள் ஆதார் கார்டோடைய நம்பரை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்காங்க. ஃப்ரண்ட் சைடு ஃபோட்டோ அப்படின்ற இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டோடைய ஃப்ரண்ட் சைடு ஃபோட்டோ என்டர் பண்ணிக்காங்க. பேக் சைடு ஃபோட்டோங்கிறதுல பேக் சைடு ஃபோட்டோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுவர் ஃபோட்டோ அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு ப்ரொஃபைல் நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம்ங்கிறது கொடுத்துக்காங்க. ஜெண்டர் அப்படிங்கிற இடத்துல என்னென்னு செலக்ட் பண்ணிக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்காங்க. உங்களுடைய மேரிட் ஸ்டேட்டஸை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. உங்கள் ஃபாதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து உங்கள் அப்பாவோடைய நேம் என்ன இருக்குதோ உங்கள் டேட் அந்த நேம் தான் இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மதர் நேம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு கேட்கும். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பராக இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துக்காங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸை வந்து கொடுத்துக்காங்க. இதில் இருக்கக்கூடிய அட்ரஸும் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அட்ரஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸ், இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அட்ரஸை வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். செலக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்களா அல்லது இந்த மாதிரி ரெண்ட்டுக்கு வீட்டில் இருக்கீங்களா அந்த மாதிரி செல்ஃபோனோட அந்த மாதிரிங்கிறத கொடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் செல்ஃப் ஓன்ட் அட்ரஸ், அதாவது இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அட்ரஸை வந்து இந்த இடத்துல சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டே வீடியோ அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய செல்ஃப் வீடியோவை கிளியராக அப்லோட் பண்ணணும். உங்களுடைய செல்ஃப் வீடியோ வந்து டேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரெண்டு லைன் இருக்கும், அதை ரீட் பண்ணிட்டே ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி செல்ஃப் வீடியோ எடுக்கணும். அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜ் இருக்கக்கூடிய பின் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் காலேஜோடைய நேமை வந்து என்டர் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனுங்கிற இடத்துல எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் கொடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய காலேஜில் வந்து ஜாயின் பண்ண மந்த்து இயரை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி கார்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இங்கே அதை அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமெயில் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட இமெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும். ஸோ அதை போய் இமெயிலுக்கு போய் பாருங்கள். நம்ம இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் இமெயில் அட்ரஸ் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் அப்படின்னு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன், டேக் ஏ செல்ஃபி, பர்சனல் இன்ஃபர்மேஷன், செல்ஃபி வீடியோ, ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன், பிட்ஸ் அண்ட் ஃபீஸஸ் இந்த மாதிரி எல்லா ப்ராசஸிங்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு அப்ரூவல் ஆனப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகிடுச்சுன்னு ஒரு மெசேஜ் வரும். இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு 500 வந்து உங்களுக்கு லோன் கிரெடிட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த லோனை வாங்கிட்டு ரீபே பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து 1000 லோன் தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து 2000 தருவாங்க. இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் 500 அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு யுவர் ரிட்டன் ஆன் அப்படின்னு போட்டு நம்மளுடைய ரிட்டன் டேட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரீபேமெண்ட் வந்து எவ்வளோ கொடுக்கணும், 550 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூஸ்ட் அப்படின்னு கொடுங்க. ரெக்யூஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேடிஎம் யூஸ் பண்ணால் பேடிஎம்லேருந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இல்லை நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு வேணும்னா பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துக்காங்க. என்டர் ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து என்டர் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேங்க் வந்து விசிபிள் ஆகும். உங்களோட பேங்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து கொடுத்துக்காங்க. கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ட்ரான்சாக்ஷன் ஆயிரும். ட்ரான்சாக்ஷன் ஆனப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், நோட்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் அவங்களுக்கு ரீபே பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லோன் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதுமானது, வேறு தேவையில்லாத எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை. ஸோ நான் இந்த லோன் வந்து வாங்கலினாலும் இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே சப்மிட் பண்ணேன். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையாலுமே இதில் வந்து நமக்கு லோன் வந்து கிரெடிட் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா. ஸோ
கண்டிப்பாக 100% இதில் வந்து நமக்கு லோன் வந்து இஷ்யூ பண்ணி தராங்க. இதுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும் லிங்க் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு பேங்க்குக்கு வந்து மணி ட்ரான்சாக்ஷன் ஆயிடும். இந்த வீடியோ பற்றியான டவுட்ஸ் எதாவது இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.